நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்காக சில பாடகர்கள். உங்களுக்கும் பாட ஆர்வம் இருந்தால் தொலைக்காட்சியில் வாங்க, நீங்களும் பாடலாம். தொடர்பு கொள்ளுங்கள். குல்ஷன் 8072590521. உங்களுக்காக தான் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாங்க, உங்களை பாட வைத்து அழகு பார்க்கும் ஒரு தொலைக்காட்சி நமது தமிழ் தொலைக்காட்சியில். இன்று ஒரு அருமையான டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடலை எங்கள் ஆர்வியர் நண்பர் அவர்கள் பாடியிருக்கின்றார். பார்ப்போம், பாடு தமிழா பாடு. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு நிகழ்ச்சியில் ஐயா உங்கள் பேரை சொல்லுங்க. நான் நந்தகோபால். நீங்க நந்தகோபால், சென்னை ஜிகேம் காலனி. சென்னை ஜிகேம் காலனி வந்திருக்கீங்க. அருமையான பாடகர் இவர். ஒரு அருமையான பாடல் என்ன பாட்டு? தீம செய்யாது. தீம செய்யா பாடியது படம் நான் வாழ்வைப்பேன். ஆசிரியர் வாலி ஐயா அவர்கள், இசை இளையராஜா அவர்கள். நான் வாழ்வைப்பேன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல். இந்த பாடல் பாடிய பிறகு நானும் நந்தகோபால் சாரும் உங்களிடம் பேசுவோம். பாடு தமிழா பாடு. அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன்பண்ணமே, அன்பு பூவண்ணமே, நெஞ்சி போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா, மனம் தான் தாங்குமா, எந்தன் பொன்பண்ணமே, அன்பு பூவண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில், கபடம் இல்லை,
அருமை அருமை ஐயா, இப்ப சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க? இந்த பாடல் கடந்த 23rd என் சகோதரி மூத்த சகோதரி நாராயணம்மையார் 16 வருடம் நியமனால் அவர்கள் என் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். எப்பொழுதும் இந்த பாட்டு நான் பாடுவேன், மலர்ந்து மலர்ந்து பாட சொல்வார்கள். கடைசி ஒரு 2 அடி மொத்தம் அப்படியே அந்த 2 வரி மட்டும் பாருங்க பாருங்க. மலராத பாதி மலர் போல் மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக மலரும் கலை வண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தளிசி நடந்த இளம் தென்றலே மலர் அருமையா. அவருக்கு இந்த 2 பாடல்களை அர்ப்பணிக்கிறேன். சமர்ப்பிக்கிறேன். உங்களை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாரு தமிழா பரிசுகள் சார்பாக சான்றிதழ். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும் வாங்க. அன்பான நமது தமிழன் தொலைக்காட்சி நேயர்களை உங்களின் பாடத்தமிழ் பாட்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடலை கேட்டீங்க. பாருங்க, அந்த ஐயாவுக்கு வயசா எவ்வளோ வயசு அவருக்கு, அந்த வயசுலேயே எந்த அளவுக்கு அருமையாக டிஎம்எஸ் பாடலை பாட முயற்சித்தார், நன்றாக பாடினார். அவரை தொடர்ந்து நண்பர் உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேர் ராஜதுரை. உங்க பேர் ரங்கதுரையா? ராஜதுரை. ராஜதுரை மன்னால் வந்ததுக்கேன். மன்னார்குடியிலிருந்து வரீங்க. 6வது முறை. ஆறாவது முறை. என்ன பாட்டு பாட போறீங்க? நான் உங்களுடைய பிள்ளை புதிய திரைப்படத்திலிருந்து. மீண்டும் எங்கள் குரு ஆசான் ஜாம் பவான் பாடகர் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடலை இவர் பாட முயற்சிக்கின்றார். இந்த பாடலுக்கு பிறகு நாம் பேசுவோம். பாடு தமிழா பாடு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் எங்கே தேவை? ஏழை எளியோ துயரம் போக்கும் செயலே எந்த சேவை? காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் எங்கே தேவை? ஏழை எளியோ துயரம் போக்கும் செயலே எந்த சேவை? இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னையாலும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அருமை
நின்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்தாரே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்த கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை ஒரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் தெளிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை இவரை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சி குல்ஷன் பாடுதல பரிசு சார்பாக சான்றிதழ் பாடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு சொல்லுங்க அங்க சொல்லுங்க இந்த பாடல் எழுதிய பூவை செங்கட்டுங்கிற ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த பாடல் எழுத்து வந்து சென்னையில் வந்து 3 வருஷமா எழுதி கவிதை திருப்பி பாட்டா புனைஞ்சிருக்காரு அதுக்கு நன்றி இந்த பாடலுக்காக பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் ஐயா டிஎம்எஸ் பாடிய பாடல் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த படம் அருமையாக பாண்டிங்க இதே போல் மீண்டும் வர வேண்டும் நன்றி வணக்கம் வாங்க அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் பாண்டிகை நிகழ்ச்சியில் பாருங்க அருமையான பாடல் டிஎம்எஸ் ஐயா பாடல் என்னதான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு பழசு பழசுதான் அருமையான பாடல்கள் அருமையாக பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நல்லாவே பாடுறாங்க நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் தான் அந்த வாய்ப்பு வாங்க உங்களுக்கும் பாட ஆர்வம் இருந்தால் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடத்தமிழ் பாட்டு நிகழ்ச்சியில் அருமையான 2 பாடலை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை